எல்லா உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் சாமணீஷ் மணிகண்டன். இந்த வீடியோவில் திருமண வாழ்க்கை கஷ்டங்களும் அவமானங்களும் கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைகளும் சுக்கரன் கேது அஷ்டமாதிபதி கலத்திராதிபதி அதாவது ஏழாம் இடம்ன்றது கலத்திரஸ்தானம் கணவன் மனைவி குறிக்கக்கூடிய இடம். எப்பயுமே செவன்த் ஹவுஸ் எப்பயுமே வந்து நீச குரு நீச செவ்வாய் பாவ கிரகங்கள் ராகு கேது இதெல்லாம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த சனி பார்க்கும்போது அந்த கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இப்போ கூட கோச்சாரத்தில் உங்கள் ராசி அமைப்புக்கு இந்த சுக்கரன் கேது கன்ஜெக்ஷன் ஆகுது. இந்த இடத்துல வந்து தவறுகள் வந்து யார் வேணாலும் செய்வாங்க. அந்த தவறுகள் வந்து என்றைக்கு இருந்தாலும் தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிற ஒரு நாள் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கும்போது அது வந்து ரொம்ப ஓவர் ப்ரெஷர் ஆகி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடி தடி பிரச்சனை சண்டை சச்சரவு பிரிவுகள் கடுமையான வார்த்தைகள் இதெல்லாம் ஏற்படும் போது தாக்கங்கள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அது வந்து இன்னமும் ஒரு ரொம்ப ஒரு கோபத்துடைய உச்சபட்சத்துக்கு கொண்டு போயிடும். ஏன்னா இப்படிலாம் வார்த்தைகள் உபயோகப்படுத்திட்டாங்க, இப்போ அடிச்சிட்டாங்க திட்டாங்க, அது ரொம்ப ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணிடும். ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லுவேன், உங்கள் மனைவியோ உங்கள் கணவரையோ கடுமையான வார்த்தைகளை பேசுவதோ திட்டுவதோ தவிர்த்து கொள்ளுங்கள். மன்னியுங்கள், மன்னித்து பொறுமையாக இது செட்டாகாது, இது பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு பொறுமையாக விளக்கமாக சொல்லி கொடுங்க. ஆனால் அதுக்காக கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க. அடுத்தது இந்த சுக்கரனோட அந்த கேது எப்பயுமே இந்த செவ்வாயோட மிங்கில் ஆகும்போது தான் இந்த தவறுகள் அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயே போக வைக்கிது ஒரு நபரை, அந்த எண்ணங்களோடு கொண்டு போயிடுது. ஆனால் இது எல்லாமே உணர்வுகள் கிரகங்கள் அது அந்த மாதிரி கொண்டு போயிடுது. இந்த இடத்துல வந்து தவறு செய்கிறவங்கள ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறு செய்கிறவங்க அடுத்த நாள் அழுதுட்டு இருப்பாங்க, வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க, ஐயோ இந்த மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, திருமண வாழ்க்கை அப்படின்றது நமக்கு சுய ஜாதகத்தில் ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையோ ஒரு பையனுடைய வாழ்க்கையோ நம்ம வீணாக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். திருமணன்ற விஷயத்துக்குள்ளே போகிறது வந்து சரியாக வராது. அதே சமயம் சில பரிகாரங்களை செய்துவிட்டு இதை செய்யும் பொழுது இதனுடைய தாக்கங்கள் தன்மைகள் டோட்டலாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஓகேங்களா? அந்த ஒரு புரிதலும் மிக மிக அவசியம். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குற்ற உணர்வுன்னு பார்த்து அங்கே அழுக வச்சுக்கிட்டே இருக்கும், அழுக வச்சுக்கிட்டே இருக்கும், வருத்தப்பட வச்சுக்கிட்டே இருக்கும், கவலைப்பட வச்சுக்கிட்டே இருக்கும், கோவப்பட வச்சுக்கிட்டே இருக்கும், எதிர்மறையான மனிதர்களை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே அந்த பாவ கிரகங்கள் மனசு ஸ்தானம் இது எல்லாமே அந்த வழியை கொடுத்துருது. அடுத்தது ரொம்ப முக்கியமாக ராகு. ராகு எப்பயுமே என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும், பெருசாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்க வைக்கும். ஆனால் பாருங்கள், இப்போ கூட கோச்சாரத்தில் அந்த சனி ராகுவை பார்க்கும்போதும் சரி பின்னோக்கி பார்க்குறதுனால ராகு மட்டுமே சனியை பார்க்குறோம்னு வச்சுங்க, பதினொன்றாம் பார்வையில் ராகுக்கு பார்வை கிடையாதுன்னு வாங்க, அப்புறம் ஏழாம் பார்வை மட்டும் தான் வாங்க. ஆனால் உண்மையிலே 3, 7, 11 இருக்குது. அந்த ராகு பதினொன்றாம் பார்வையில் அந்த சனியை பார்க்கும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு பையனை வந்து பிடிச்சிருக்கோம் பேசிகிட்டே இருப்போம், ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கோம் பேசிகிட்டே இருப்போம், ஆனால் அதை விட ஒரு பெட்டராக ஹையர் ப்ரொஃபைலில் இருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, பெஸ்ட்டாக இருக்குது, மாப்பிள்ளை நல்லாயிருக்காரு, கலராக இருக்காரு, நல்லா பேசுகிறாரு, சொத்து இருக்குது, அந்த மனசை அதை மாற்றக்கூடியது இது தான். இந்த ராகு பாருங்கள், அந்த கோச்சாரத்தில் நெருப்பு வீட்டில் உட்காந்துக்கிது அப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. சனி காற்று ராசியில் இருக்குது, எவ்வளோ தான் காற்று அடித்தாலும் அது அணைஞ்சிரும்னு தெரியும், ஆனால் அதுக்கு மேலே இன்னும் அதிகமாக எரிய விட்டுரும்ல. காற்று அடிக்கும்போது நெருப்பு அணைஞ்சிரும்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் அது இன்னும் ஓவராக எரிய விட்டுரும். ஸோ இது வந்து இந்த காம்பினேஷன் எப்பவுமே வந்து எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக உருவாக்கிடும், இன்னும் பெட்டராக எல்லா விதத்துலேயும். ஸோ அது வந்து இன்னும் வேணும், இன்னும் பெட்டராக, இன்னும் சூப்பராக. இப்போ ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்குறாங்க, என் பொண்ணுக்கு வசதியாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், நல்ல நிலையில் இருக்கணும், பார்க்குறதுக்கு பிடிக்கணும், எல்லா விதத்துலேயும் அப்படியே எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டே இருக்கும். 300 ஜாதகம் பார்த்துட்டேன், 400 ஜாதகம் பார்த்துட்டேன். ஸோ இந்த கவுண்டிங் வந்து போயிட்டே இருக்கும். அந்த கவுண்டிங் அதிகமாகிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அத்தனை கிரகங்களுடைய தாக்கங்களுமே கொடுத்துட்டு தான் இருக்குது. பையன் நல்ல பையனாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, இல்லை நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவங்க கரெக்டாக இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்ப்பு, ரொம்பவும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டாலே வலி வேதனையை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து செவன்த் ஹவுஸ் அப்படின்றது கலத்திரஸ்தானம், திருமண வாழ்க்கை, நண்பர்கள் ஸ்தானம், ரெண்டாவது குழந்தை, இந்த அமைப்பெல்லாம் குறிக்கக்கூடியது. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக யாரை வைக்க வைக்கணும்னா ராகு சனி இதெல்லாம் கனெக்ட் ஆகக்கூடியவங்களுக்கு சுய ஜாதகத்தில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கும்போது பாவ கிரகம் என்ன பண்ணும்,
இன்னும் உனக்கு இவ்வளோ பெஸ்ட்டாக வேணுமா, அப்போ உனக்கு நான் வந்து ஆப்போசிட்டான விஷயத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்படுத்தி விடும். அப்போ தான் வந்து ஐயோ அவசரப்பட்டுட்டோமே, நல்ல பையனை விட்டுட்டோமே, நல்ல பொண்ணை விட்டுட்டோமே. இந்தத்தில் நல்லவங்க கேட்டவங்க யாருமே கிடையாதுங்க, யாரும் இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லவங்க தான், எல்லா பெண்களும் நல்லவங்க தான். சூழ்நிலைகள், கிரகநிலைகள், மனசு சில விஷயங்களை ஆப்போசிட்டாக ஏற்படுது. இந்த இடத்துல மனசை கட்டுப்படுத்துறது தான் நம்ம தினமும் ஆயிரம் வீடியோவில் சொல்லியிருக்கேன், தண்ணி குடிக்கும்போது பாசிட்டிவான வார்த்தையை சொல்லி தண்ணி குடிங்க. நான் நல்ல எண்ணங்களுடன் இருக்கிறேன், நல்ல செயல்களை செய்து வருகிறேன், தெளிவாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், பாசமாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், நல்லதை நினைக்கிறேன், நல்ல விஷயங்களை பேசுகிறேன், நான் அனைவருக்கும் நல்லது தான் செய்கிறேன். எவ்வளோ நேர்மறை வார்த்தை இருக்குதோ அத்தனை நேர்மறை வார்த்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணி, ஒரு நிமிஷமாக ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிங்க. அந்த அஞ்சாம் இடத்துடைய நிலை ராகு சனி பாவ கிரகங்கள் என்ன ஆப்போசிட் பிளானட் இருந்தாலும் அப்படியே சாந்தமாக மாற்றி அப்படியே நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் சூப்பராக கொண்டு போயிடும். ஓகேங்களா? அது வந்து இந்த இடத்துல வந்து இது தப்புன்னு யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? நீ எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்றது கண்டிப்பாக நான் கூட இது சொல்லவே முடியாது. நான் ஆரம்பத்தில் என்னுடைய வீடியோலாம் கொஞ்சம் கடுமையாக பேசியிருப்பேன், இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது இது 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 ஏகப்பட்ட ரூல். ஆனால் இங்கே ரூல் அப்படின்றது சொல்லும்போது இன்னும் கோவம் அதிகமாக வரும், நான் சொல்லும்போதே உங்களுக்கு கோவம் வரும். அதனால தான் இதெல்லாம் நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி நான் பேசுகிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அது ஃப்யூச்சரில் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துரும், அது பின்விளைவுகளை தொந்தரவு கொடுக்கும். அதுக்கு தான் வந்து இந்த பாசிட்டிவான மைண்ட் செட்டை உருவாக்குறதுக்கு எவ்வளோ எவ்வளோ பாசிட்டிவான வார்த்தையை சொல்லி சொல்லி தண்ணி குடிக்கிறோமோ அது மேலும் மேலும் ஒரு உயர்ந்த நிலை, உயர்ந்த மனிதர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, திருப்பி டாபிக் போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஒரு பையனை பார்க்கணும், ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். இந்த நம்பர் வந்து மேனேஜர் யூஸ் பண்ணிகிட்ருப்பார் சதீஷ்ன்றவர். பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ப்ரொஃபைல் நீங்கள் மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், எந்த மாதிரி பொண்ணு வேணும், கேஸ்ட்டு என்ன, ஏஜி அப்படின்னு, எதிர்பார்ப்பு, எந்த ஊரில் இருக்கணும், இப்படி ஏதாவது இந்த என்னன்றது தேவையை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஊரில் அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு அனுப்புவாங்க. அடுத்தது மிக முக்கியமாக நீங்கள் ஏதாவது டவுட் இருக்குது ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தீங்கன்னா 7871617677 இந்த நம்பர் என்னுடைய நம்பர் தான். அதுக்கடுத்தது உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது சாஃப்ட்வேர் வேணும், பில்லிங் சாஃப்ட்வேரு, சிட் ஃபண்ட் சாஃப்ட்வேர், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், அட்மின்கான மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது தேவைனாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ சீசன் போயிட்டுருக்கு, பட்டாசு அதாவது விற்கணும் அப்படின்னாலும் அதுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி அதுக்கான பில்லிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ரெடிமேடாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னராக ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியாவில் இருக்கீங்க, இல்லை என்கிட்ட ஐடியா மட்டும் இருக்குது, ஐடியா வேணால் தரேன், நான் பார்ட்னராக ஜாயின் பண்ணணும் அப்படி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்மளை வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்தது உங்களுக்கு ஜாப் ஏதாவது வேணும்னாலும் ரெஸ்யூம் அனுப்புங்க. உங்களுக்கு நார்மலாக ஸ்கில்லேருந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிகிற ஸ்கில்லேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், இது வெப் டிசைனிங், இப்படி எந்த ஸ்கில் இருந்தாலும் நம்ம கம்பெனிக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் நம்மளுடைய கம்பெனியில் ஜாப் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுக்கும் உண்டு. அப்புறம் நீங்கள் செப்பரேட்டாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக விளம்பரம் பண்ணணும், இந்தியா ஃபுல்லாக விளம்பரம் பண்ணணும், உலகம் ஃபுல்லாக விளம்பரம் பண்ணணும், இந்தமாதிரி ஏதாவது தேவை இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் நம்மளுடைய புக் ஏதாவது வாங்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, சரி ஸ்னாப்டீல், அமேசானில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த புக்கு கிடைக்கும், பொக்கிஷம் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் இந்த புக்கு. ஸோ அந்த புக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தும். அடுத்தது ரொம்ப முக்கியமாக மீண்டும் டாப்பிக்கில் வரக்கூடிய விஷயம் என்னென்னா, மனசுன்ற ஸ்தானம் பலமாகிடுச்சுன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க்கை நல்லா இருந்தால் கடைசி காலமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கடைசி காலம்தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கிடைக்கிற சந்தோஷம் எல்லாமே டெம்பரவரி, போய் நமக்கு முழுமையான சந்தோஷன்றது யாருடைய கோபத்துக்கும் ஆளாகாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே தெரியாமல் தான் தவறுகள் செஞ்சுருக்கோம், தெரிஞ்சு பண்ணல. ஆனால் அந்த தெரிஞ்சு நம்ம திரும்ப திரும்ப தவறுகளை செய்யும்போது அது வலி வேதனையை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றிப்போம், மாற்றிக்க முடியும். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். ஓகேங்களா? எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இறைவனை என்றைக்குமே நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும் நான் நம்புகிறேன்.
நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் மிக விரைவில் உங்களை நோக்கி வரப்போகிறது. நல்லதே நடக்கும்.